அவிட்டம். அவிட்டத்துக்கு மனுஷம் வரும் பார்த்தீங்கன்னா. இங்க செவ்வாய்க்கெல்லாம் சனி பகவானும் சனி பகவானுக்கெல்லாம் திருபாவும் வரும். இப்போ அவிட்டத்துக்கு சனி பகவான் அப்படின்னு சொல்றேன். இங்க செவ்வாய், அங்க சனி, இங்க வேகம், இங்க தடை. அப்ப இந்த சனி பகவானாலே நமக்கு உடம்புல ஓடக்கூடிய அந்த ரத்தம் அப்படிங்கக்கூடிய ரத்தத்தை என்ன பண்ணுவார், பிரேக் பண்ணுவார். அதனால தான் இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் வைனாசிகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கை கால் நைட் படுத்திருப்பாங்க, காலையில் எழுந்திருக்கும் போது கை காலெலாம் விருத்து போச்சு, கை காலெலாம் ஒரு மாதிரி காலை ஊன்னா காலை பூமியில் வைக்கிற மாதிரியே தெரியல, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய தொந்தரவுகளை கொடுக்கக்கூடியது தான் இந்த அரசம். இவங்களுக்கும் அப்படின்னா இந்த வேலையாட்கள் வேலை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன உளைச்சல் இருக்கும். என்னதான் நல்லா வேலை செஞ்சாலும் சரியாக வேலை செய்யலைன்னு என்ன பண்ணுவாங்க, மேனேஜரு திட்டு போட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த வேலை செஞ்சதுக்கே பலன் இல்லாத மாதிரி மனசு பாதிக்கப்படும் சரிங்களா. அப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு மனுஷ நட்சத்திரம் அதாவது வைணாசிகமாக வர்றதுனால திங்களூரில் இருக்கக்கூடிய கைலாசனா பத்தொன்பது பிளஸ் 25 நெய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த வைணாசிகம் அப்படிங்கக்கூடிய இந்த உடல் உபாதைகள்லேருந்து நம்மளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம் ஓகேவா. அடுத்தது அவிட்டம் முடிச்சுதா, அவிட்டம் தான் நம்ம உத்திராடம் திருவோணம் அவிட்டம். அடுத்தது சதயம்.